வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிற வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3 தவணை பயிற்சி 2020 இந்த வினாத்தாளிருந்த பகுதி 2 5 வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் அச்சரகணித பின்ன சுருக்கல். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி உருவாக்குறதுல நாங்கள் வழக்கமாக நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ 2 சமன்பாடை இலகுவாக உருவாக்கக்கூடியதாக இருந்திடும். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமாக விகிதத்தை பயன்படுத்தி ஒருங்கமை சமன்பாட்டில் ஒரு சமன்பாட்டை வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. விகிதத்தை பயன்படுத்தி எப்படி சமன்பாடு உருவாக்குறது அப்படின்றத இந்த வினாத்தாள தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை முழுமையாக செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கூடா. செய்து பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வாங்கும். இந்த வீடியோ வந்து ஜூம் மூலமான இந்த கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங், நீங்களும் ஜூம் மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்புகிறீங்களேண்டா, நீங்கள் இல்லாட்டி உங்களோட தம்பி தங்கைகள் இல்லை உங்களோட நண்பர்கள் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் அவர்களுக்கு அது தொடர்பான விவரத்தை தெரிவிங்க. தரம் 10-11 ஜூம் மூலமான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ இணைந்து கொள்ள விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது, தொடர்புகளுக்கான விவரம் இருக்குது, அதை பயன்படுத்தி வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். வாங்கோ கேள்விகளை போவோம். 5 கேள்வியில் ஏ பகுதி, பூச்சாடி ஒன்றை தயாரிப்பதற்கு சீமந்து மணல் என்பவற்றை 2:13 என்ற விகிதத்தில் கலக்கப்படுகின்றது. மணலும் சீமந்தும் என்ன விகிதத்தில் மிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்றதுக்கு விகிதம் தந்திருக்கு. பூச்சாடி ஒன்றை தயாரிப்பதற்கு 60 தாட்சி கலவை தேவைப்படுது. மொத்த கலவையாக 60 தாட்சி தேவைப்படுது. நாங்கள் தாட்சி என்றால் இந்த சீமந்தை அளக்கிறதுக்கான ஒரு உபகரணம். இப்போ நாங்கள் அது பழைய இங்கே படங்களில் பார்த்தா தெரியும், ஒரு கிட்டத்தட்ட சின்ன சட்டி மாதிரி இருக்கும், அதுதான் தாட்சின்னு சொல்லுவோம். சாட்சி சீமந்து கலவை தேவைப்படுகின்றது. 2 தரவு இருக்குது. இந்த 2 தரவையும் வச்சு தான் நாங்கள் சமன்பாடு உருவாக்குவோம். கலக்கப்படும் சீமந்து எக்ஸ் தாட்சிகள் மணல் ஒய் தாட்சிகள் என கொண்டு எக்ஸ்கம வகையிலான 2 சமன்பாடுகளை உருவாக்குக. பாவிக்கப்படும் நீரின் அளவை புறக்கணிக்குக. இதில் உண்மையாக இன்னும் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. நடைமுறை சார்பாக பார்த்தா இன்னும் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆள் எப்போவாவது பார்த்துருக்கீங்களா பிள்ளையர், இப்போ ஒரு 7 தாட்சி மணலை 3 தாட்சி சீமந்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றினா அந்த மூலக்கூறுகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் அடுக்குப்பட்டு கொஞ்சம் கிளவு குறையும். இவன் நினைக்கிற மாதிரி 10 தாட்சி கிளவை வராது. ஆனால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த கணக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிச்சுக்கொள்கிறோம். 2 சேர்த்தா ஒட்டு மொத்தமாக கூடும் என்ற அந்த ஐடியாவையும் எடுத்துக்கொள்வோம். இந்த நடைமுறை சார்பாக கடுமையாக போய் குழப்பி அடிக்க தேவையில்லை. நான் சொல்கிறது எங்கேயாவது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா, சீமந்தையும் மணலையும் போட்டு. இப்போ நீங்கள் முடியாது ஒரு கிளாஸுக்கில் எடுங்களேன், ஒரு கிளாஸுக்குள்ள 3/4 மண்ணை போடுங்க, சரிதானே, 1/4 சீமந்தை போட்டு ஒரு கிளாஸை ஃபுல் பண்ணிட்டீங்க, சரியா? ஃபுல்லாக இருக்குது ஒரு கிளாஸ்க்கு, ஒரு சின்ன கப் தேதனி குடிக்கிற கப்னு வைங்களேன், ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றினீங்களா இந்த கப் ஃபுல்லாக சீமந்து கிளவை வருமா? நீங்கள் எப்போ அதை யோசிச்சுருக்கீங்களா? தண்ணி என்ன செய்யும்னா அந்த சீமந்தை ஒவ்வொரு மண் இடுக்குக்குள்ளேயும் கொண்டு போய் கொஞ்சம் குறையும், ஒரு கொஞ்சம் குறையும். உண்மையாக அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம், அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். இது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படித்த மாதிரி எடுத்துக்கொள்வோம். ரைட், 2 சமன்பாடு வேணுமில்ல, விகிதத்தை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்க போகிறோம். முதல்ல எடுகோள்களை குறித்து கொள்வோம். வினா இலக்கம் 5, எங்களோட ஸ்டைலில் எடுகோள்களை குறித்து கொள்வோம்டா. என்ன எடுகோள்? இந்த கலவையில் சேர்க்கப்படுகின்ற மணல் மணலா சீமந்தா? எக்ஸ். கலக்கப்படும் சீமந்து எக்ஸ், சீமந்து வந்து எக்ஸ் தாட்சிகள், மணல் வந்து ஒய் தாட்சிகள். ஸோ மொத்தமாக கலக்கப்படுகின்ற மொத்த சீமந்து இது ரெண்டையும் சேர்த்து மொத்தம் வரும். மொத்தமாக எனக்கு எத்தனை தாட்சி கலவை தேவை? சீமந்து எக்ஸ் தாட்சியும் மணல் மை தாட்சியும் சேர்த்து மொத்தமாக 60 தாட்சி வேணும். ஸோ எனக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிடும். என்ன முதலாவது ரோம் இலக்கம் ஒன்று கல சமன்பாடுகளை உருவாக்குக. எனக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிடும். ஒரு சமன்பாடு முதல் சமன்பாடு எக்ஸக வை சமன் 60, இது ஓகே. 2வது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. 2வது சமன்பாடு எப்படி வரும்? விகிதம் தான் அந்த 2வது சமன்பாடு. விகிதத்தை வச்சு எப்படி சமன்பாடு உருவாக்கலாம்ன்றதை பாருங்க.
விகிதம் தான் ரெண்டாவது சமன்பாடு. சீமந்துக்கும் மணலுக்கும் இடையிலான விகிதம் தந்திருக்கு. சீமந்துக்கும் மணலுக்கும் இடையிலான சீமந்து எக்ஸு, மணல் வை. எக்ஸுக்கும் வைக்கும் இடையில் என்ன விகிதம் இருக்கணுமாம்? 2:13 என்ற விகிதம் இருக்கணும். 2:13 என்ற விகிதம். விகிதத்தை எப்படி எழுதலாம் தெரியுமா? பின்னமாக எழுதலாம். ஏன் திருகோண கணித விகிதம் என்று சொல்லி போட்டு பின்னமாக தானே எழுதலாம். விகிதத்தை பின்னமாக எழுதலாம். மேலே இருக்கிற முதலாவதாக இருக்கிறவர் மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிறவர் கீழேயும் வருவேன். எக்ஸின் கீழ் வை சமன் 2:13. இப்போ இந்த விகிதம் இதை எடுத்துக்கொள்கிறேன். ரெண்டாவது சமன்பாடுக்கு ரெடி பண்ணுறேன். எக்ஸின் கீழ் வை சமன் 2:13 சமனாக இருக்கணும். இதை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். எப்படி பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றலாம்? குறுக்கு பெருக்கம். குறுக்க பெருக்கினா எக்ஸும் இந்த 13 பெருக்கப்பட்டா 13x2y அப்படின்னு வரும். 13x2y என்றால் இந்த 2y ஒருங்கமை சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவோம். எக்ஸும் வையும் இந்த ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ 2y-ஐ தூக்கி இங்கே அனுப்புகிறேன். 2y இங்கே வந்தா 13x2y=0. இந்த ரெண்டாவது சமன்பாடு உருவாக்குறதுல நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ ஓகேயா? விகிதத்தை பயன்படுத்தி எப்படி சமன்பாடு உருவாக்கலாம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேயாடா அமானி? அமானி தான் கதைச்சிது. விலங்கு எல்லாரும் ஒரு சமன்பாடு தான் வந்தது. அமானி காணையில் சரிடல லீவ் ஆயிட்டாளா இல்லையே? நிற்கிறா அமானி? சரி, அப்போ உங்களுக்கு விகிதத்தை பயன்படுத்தி சமன்பாடு உருவாக்கலாம்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தீர்க்கணும். தீர்க்கணும் என்றால் யாரோ ஒரு ஆளை நீக்கணும். யாரை நீக்கலாம்? யார் சமனாக இருக்கோ அவரை நீக்கணும். யாருமே சமன் இல்லை. சமன் ஆக்குவோம். யாரை சமன் ஆக்குவோம்? எது ஆக்குறது சுகம்? பைய சமன் ஆக்குறது சுகம். பைய சமன் ஆக்குறதுண்டா என்ன செய்யணும்? ரெண்டால் பெருக்கணும். அவரை மட்டும் ரெண்டால் பெருக்கலுமா? அவரை மட்டும் ரெண்டால் பெருக்கலுமா? இல்லை, ஒட்டுமொத்த சமன்பாட்டையுமே ரெண்டால் பெருக்கணும். ஸோ எக்ஸ் ரெண்டால் பெருக்கினா 2x, ஒய் ரெண்டால் பெருக்கினா 2y, 60 ரெண்டால் பெருக்கினா 120. இது மூன்றாம் சமன்பாடு. பக்கத்திலேயே திரும்ப ரெண்டாம் சமன்பாட்டையும் எழுதுறேன். 13x2y=0. இது ரெண்டாம் சமன்பாடு. என்ன செஞ்சால் y இல்லாமல் போகும்? ஒரே இனம் ஒரே குறியாக வந்துட்டு. ஸோ அவரை நீக்கணும். அவரை நீக்கணுமன்றதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த சமனான ஆளை இல்லாமல் ஆக்குறதுக்காக என்ன செய்ய போகிறேன்? ஒரே குறி வெவ்வேறு குறியாக வந்துட்டு, ஒரே குறி என்ன மாதிரி சொல்லி போகிறேன், வெவ்வேறு குறியாக வந்துட்டு என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டினா இல்லாமல் போகும். ஸோ மூன்றாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்டி அந்த வையை இல்லாமல் ஆக்குறதுக்காக கூட்டுறேன். அப்போ இவ ரெண்டு பேரையும் கூட்டினா சகம் 2x, சக 13x. கூட்டினா எத்தனை? எக்ஸ் 15x ரைட். இது ரெண்டையும் கூட்டினா சக 2y, சய 2y. கூட்டினா 0. அதுக்காண்டி தான் கூட்டினான். அவர் இல்லாமல் போவார் என்றதுக்காண்டி தான் கூட்டினான். இங்கே 120. ஸோ எனக்கு இப்போ ஒரு எளிய சமன்பாடு விடைச்சிட்டு, எக்ஸிலான ஒரு எளிய சமன்பாடு. இப்போ எக்ஸை காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் 15 ஆல் பிரிச்சா எக்ஸ் சமன். கொஞ்சம் வெட்டலாம், இல்லை நேரையே உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சால் பிரிக்கலாம். 60 ல் 4 முறைன்னா 120 ல் 8 முறை. ஸோ எக்ஸ் வந்து 8. எக்ஸ் சமன் எட்டு என சமன்பாடு வையை காண்றதுக்கு இதில் பிரிவிடுவோம், இல்லாட்டி இதில் பிரிவிடுவோம். முதலாம் சமன்பாடு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் சமன் எட்டு என முதலாம் சமன்பாட்டில் பிரதியிட 8 வையை கூட்டினா 60. ஸோ 8 வையை கூட்டினா 60 வை ஏற்றின வை 60 8 கழிச்சா 52. வேணுமென்னா உங்களுக்கு கூட்டு 60 வரும்ன்றது ஓகே. விகிதம் அந்த குறித்த விகிதம் வருதான்ற செக் பண்ணிப்பார். குறித்த விகிதம் வரும். ரெண்டு பேருமே 4 விட்டு படியும் 8:13 கண்டு வந்து நிற்கும். சரியாக தான் செஞ்சுருக்கிறோம். சரி, ஆகவே விட கொடுக்கணுமாடா. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கேட்கறது எக்ஸ் என்ன வை என்னன்னு கேட்க மாட்டாங்க. பொதுவாக கேட்டது என்ன? சீமந்து மணல் என்பவற்றின் தாட்சிகளின் எண்ணிக்கையை தனித்தனியே காண்க. ஆகவே சீமந்து எத்தனை? 8
தாச்சிகள், மணல் 52 தாச்சிகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் இல்லையா? பல கணக்குகளை நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு புதுசு புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகேயா? இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரைட், அடுத்த கேள்விக்கு போக முடியாது. அடுத்த கேள்வி வந்து இதில் பி பகுதி கேள்வி இருக்குது, ஒரு சுருக்குக கேள்வி, அச்சரகணித பின்னம். ஆனால் அச்சரகணித பின்னத்தில் என்ன? வகுத்தல். அச்சரகணித பின்னத்தில் வகுத்தல். மார்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்கிறேன்னா இந்த அஞ்சாங்கல்லி ஃபுல்லாக சொல்கிறேன். அச்சரகணித பின்னத்தில் வகுத்தல் ஒன்று செய்ய போகிறோம். சரி, அச்சரகணிதத்தில் வகுத்தல், வகுத்தல் நேரடியாக எந்த பின்னத்திலையுமே செய்ய இயலாது. ஸோ வகுத்தலை என்ன செய்யணும்? பெருக்கலாக மாற்றணும். அப்போ நாங்கள் பெருக்கலாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த பி பகுதி கேள்வி கேள்வி எழுதுகிறேன். 2x² கீழ் x² சய உண்டு, வகுத்தல் அடையாளம் அரணம், எக்ஸின் கீழ் எக்ஸாக உண்டு. சரி, இப்போ நான் இதை வந்து என்னவாக மாற்ற போகிறேன்னா நிகர்மாறாக்கி பெருக்கலாக மாற்ற போகிறேன். எது பெருக்கலாக மாறும்? எது வகுக்கிறாரோ அந்த வகுக்கின்ற பின்னத்திருந்த நிகர்மாறால் பெருக்கிறதுக்கும் அதுக்கு சமன்தான். ஸோ அந்த ஐடியாவில் நான் என்ன செய்ய போகிறேன்? 2x² கீழ் x² சய உண்டு, ஒன்றும் செய்யலாத அவர் அமைதியாக இருப்பார். இவர் பெருக்கலாக மாறுற, எக்ஸாக உண்டு மேலே போகும், எக்ஸ் கீழே வந்துடும். ரைட், இப்போ பின்ன பெருக்கல் பகுதியன் பகுதியினாலும் தொகுதியன் தொகுதியினாலும் பெருக்கப்படும் இல்லையே? பெருக்குக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் செய்யலாமே. என்ன செய்யலாம்? மேலேயும் கீழேயும் ஏதாவது பொதுவான காரணி இருந்தால் வெட்டி நீக்கி விடுறது, அதாவது பெருக்கி பிரிக்கிறதுக்கு பதிலாக அதை நீக்கி விடுறது, எளிய வடிவமாக்குறதுக்காக வெட்டக்கூடியதை வெட்டலாம். எது வெட்டலாம்? சொல்கிற மாதிரி எக்ஸ் வெட்டுப்படம் தான் இல்லைன்னு நானும் சொல்லல. ஆனால் எக்ஸை விட வெட்டுப்படுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் இதில் இருக்கிற அச்சரகணித கோவைகள் இருக்குதானே, இது காரணி, இது ஓகே, இதெல்லாம் ஓர் உறுப்பு கோவை, எல்லாமே பெருக்கமாக இருக்குது. இது பெருக்கமாகவா இருக்குது? இல்லை. இது பெருக்கமாக இருக்கா? இல்லை. பெருக்கமாக எழுதணும், அதாவது பெருக்க விளங்கல முகமட். வெரி குட். அதாவது நீங்கள் சொல்கிறது தான் அப்போ அதான், அதாவது பெருக்கமாக எழுதணுமன்றது காரணிப்படுத்துதல், பெருக்கமாக எழுதணுமன்றது காரணிப்படுத்துதல். என்ன வகையில் இவரை காரணிப்படுத்தலாம்? x² சய உண்டு ஒன்றதை எப்படி காரணப்படுத்தலாம்? x² சய ஒன்றின் வர்க்கம் என்று எழுதி ரெண்டு காரணிகளை வேகமாக எழுதலாம். ஒரு காரணி எக்ஸாய உண்டு, ஒரு காரணி எக்ஸாக உண்டு. ஸோ நான் பெருக்கமாக இங்கே எழுதுறேன். இதை x² சய உண்டுன்ற காரணியை காரணிப்படுத்தி எக்ஸாய உண்டு எக்ஸாக உண்டு என்று எழுதுறேன். அதே மாதிரி இவரையும் பெருக்கமாக எழுதுறேன். 2x² ரெண்டு தர எக்ஸ் தர எக்ஸ் என்னென்னா வெட்டுப்படுறதுக்காண்டி, வெட்டுப்படணும் இல்லை, வெட்டுப்படைக்க ஈஸியாக குழப்பம் இல்லாமல் வெட்டுப்படணுன்றதுக்காண்டி பெருக்கமாக எழுதிடுறேன். சரி, தர இவரை காரணிப்படுத்தணும். இது ஒரு அச்சரகணித கோவை, ஈருறுப்பு கோவை, இவரை காரணிப்படுத்தணும். பொது எடுக்கலுமா இல்லை, வெக்க வித்தியாசமா இல்லை, மூறுப்பு இருபடி கோவையா? ஒன்றுமே இல்லை, இவரை காரணிப்படுத்தவே இயலாது. ஆனாலும் நீ தான் உனக்கு காரணி என்று அவருக்கு ஒரு பிரக்கெட்டை போட்டு விடுறது. உன்னை வேறு யாராலையுமே பிரிக்க இயலாது, நீயும் நீ மட்டும்தான் ஐயா ராசான்ற மாதிரி பிரக்கெட்டை போடுறது கிட்டத்தட்ட முதன்மையான் அண்ட மாதிரி. ரைட், அப்போ பிரக்கெட் ஒன்றை போட்டுவிட்டு அவரே தனக்கு காரணியாக மாறிடுவார் எக்ஸ். இப்போ பொதுவான காரணியை வெட்டு, எதெல்லாம் வெட்டுப்படலாம்? ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், வேற எக்ஸாக உண்டுன்ற காரணி பிரக்கெட்டோடு சேர்த்து வெட்டுங்கோ, எக்ஸாக உண்டுன்ற காரணி. இதுக்கு மேலே வெட்டுப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெட்டுப்படுறது, மேலே கீழே இருக்கிற எல்லாம் வெட்டுப்பட்டுட்டு. சில நேரம் இப்படி வரும்போது இப்படி கூட வெட்டுப்படும்டா, கவனிக்கணுமா? மேலே கீழே கூட வெட்டுப்படுமா? ரைட், ஓகே. மேலே இருக்கிற பகுதியன் பகுதியன்னாலும், சாரி, பகுதியன் பகுதியனாலும் கீழே தொகுதியன் தொகுதியினாலையும் பெருக்கி போடுவோம். பகுதியில் யாருமே இல்லை, எக்ஸாக எக்ஸாய உண்டு மட்டும்தான் இருக்கு. எக்ஸாய உண்டு பிரக்கெட் போடு, பிரக்கெட் போடாமல் விடு, என்னடா தனியாக அவர் மட்டும்தான் இருக்கார். மேலே 10x. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பிள்ளைகள், இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் வெட்டையிலுமா? ஏன் வெட்டையிலாதண்டா? இது காரணி, ஒத்துக்கொள்கிறேன், இது உறுப்பு. வெட்டோணுமெண்டா, வெட்டுறதுன்றது பொதுவான காரணியைத்தான், மேலேயும் கீழேயும் பொதுவான காரணியாக இருந்தால் தான் காரணியைத்தான் வெட்டையிலும். இது உறுப்பு, இதில் ரெண்டுலேயும் பொதுவாக இருந்து அதை பொதுவெடுத்து காரணியாக காட்டி வெட்டோணும். இது காரணியாக காட்டியலாது, இவ்வளவுதான் விட.
10x கீழ் எக்ஸ் ஆய உண்டு அவ்வளவு காட நிற்கும். சரி, மார்க் சொல்கிறேன் பிள்ளைகள், மார்க்ஸை மார்க் பண்ணுங்க. சமன்பாடு உருவாக்குறதுக்கு செவண்டு கொடுக்கலாமா? இல்லை, ஒவ்வொரு மார்க்ஸ் சமன்பாடு உருவாக்குறதுக்கு, இது முதலாவது சமன்பாடை உருவாக்குறதுக்கு நேரடியாக அந்த சமன்பாடை உருவாக்கலாம் ஒரு மார்க்ஸ், அடுத்த சமன்பாடுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த சமன்பாடு உருவாக்கியிருக்கேன். 2 மார்க்ஸ் எக்ஸை காண்றதுக்கு, 2 மார்க்ஸ் வையை காண்றதுக்கு, 2 மார்க்ஸ் அதை சமன்படுத்தி ஏதோ ஒரு பக்கத்தில் அதை நீக்கி, எக்ஸை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், வையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ். இல்லைடா, சமன்பாடுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் தான் வழக்கமான வேறையை கொடுத்துருவோமா? சமன்பாட்டுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ், எக்ஸை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், வையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ். அதை விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு, சீமந்துகளின் தாட்சிகளின் எண்ணிக்கை, மணல்களின் தாட்சிகளின் எண்ணிக்கையை விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். பிறகு இங்கே வருவோம், அச்சரகணித பின்னல் பிரித்தலை பெருக்கலை மாற்றுறதுக்கு 1 மார்க்ஸ், காரணிப்படுத்தி பொதுவான காரணிகளை வெட்டி அதுக்கேற்ற மாதிரி இறுதி விடை கொடுக்கறதுக்கு 2 மார்க்ஸ். கட்டாயம் இந்த விடை இருந்தால் தான் 2 மார்க்ஸ் வரும். ஆனால் 1 மார்க்ஸ் வர்றதுக்கு கிணக்க வழி இருக்குது. இது அப்படியே பெருக்கி போட்டிருந்தா, வெட்டா மறந்து போட்டிருந்தா, அதுக்கெல்லாம் 1 மார்க்ஸ் பெறும். 10க்கு எத்தனை அப்படின்றத போடும் கூடாவா? மொத்தம் 10க்கு எத்தனை?